ஏப்ரல் 14, 2024 அன்று வெளிவந்துள்ள சொல்வனம் இலக்கிய இதழ் 316 எழுத்தாளர் சித்ரன் ரகுநாத்தின் சிறுகதை பூட்டிய வீடு. ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். வாசக்கதவின் வெளிப்பக்கத்திலிருந்து கிளிக் கிளிக் என்று சப்தம் வந்ததை உணர்ந்தாள் காயத்ரி. சின்ன ஓசைதான், தூங்காமல் விழித்து கொண்டு கிடந்ததில் அது பூதாகாரமாக கேட்டது அவளுக்கு. பிரேம் திரும்பி வந்துவிட்டான். கதவு பூட்டை வெளிப்புறத்திலிருந்து திறக்கிறான். அந்த நள்ளிரவின் தனிமையில் படுக்கையில் புரண்டு கொண்டு இந்த சப்தத்திற்காகத்தான் அவள் காத்து கொண்டிருந்தாள். இன்னும் சரியாக பழகாத இந்த புறநகர் பகுதியில், இந்த தனிமையான குடியிருப்பு பகுதியில், இந்த தனி வீட்டில், இந்த இரவு நேரத்தில் முதல் முதலாக அவளை தனியாய் விட்டு சென்ற கிராதகன். காயத்ரிக்கு இப்போது கொஞ்சம் ஆசுவாசமாய் இருந்தது. தெருவில் நாய் ஒன்று ஊளையிடுகிற சத்தம் கேட்டது. கதவு திறக்கப்பட்டு இருளில் அவன் உள்ளே வருவது சில்லவுட்டாக தெரிந்தது. காயத்ரி கதவருகே சென்று லைட்டை போட்டாள். மறுகணம் அதிர்ந்தாள். உள்ளே வந்தது பிரேமல்ல, வேறொரு ஆள். அவனுடன் இன்னொரு சின்ன பையனும் தெரிந்தான். ஏய், யார் நீங்கள்லாம் என்று பதட்டமாய் ஓரிழப்பின் நகர்ந்தாள். காயத்ரி அடைந்த அதிர்ச்சிக்கு சற்றும் குறைவில்லாமல் அவர்களும் அதிர்ச்சி அடைந்தார்கள். பூட்டிய வீட்டுக்குள் ஆள் இருப்பதை அவர்கள் எதிர்பார்த்திருக்கவில்லை. அந்த ஆள் நொடியில் சுதாரித்து அவள் அருகே பாய்ந்து கையில் வைத்திருந்த இரும்பு ராடை அவள் தலைக்கு மேல் ஓங்கினான். சத்தம் போட்டேன்னு வெயி, அப்பால ஒரே இறக்கு பொருதா என்றான் தனிந்த மிரட்டல் குரலில். சாராய வாசம் லுங்கி கட்டி இருந்தான். சடுதியில் அந்த பையன் கதவை உள்பக்கமாக தாளிட்டான். இன்னும் யாரெல்லாம்கிறாங்க? முதலில் உள்ளே நுழைந்த ஆளின் கண்கள் உள் அறைகளுக்குள் அலை பாய்ந்தன. டேய் பார்ரா. அந்த பையன் தயக்கமாய் படுக்கையறை சமையலறைக்குள் எல்லாம் மெல்ல எட்டி பார்த்துவிட்டு வந்தான். வேறு யாரும் இல்லை என்பது போல கை விரல்களை மட்டும் அசைத்து காட்டினான். நிலைமையின் தீவிரத்தில் உறைந்து போய் நின்றாள் காயத்ரி. இரு கைகளாலும் வாயை பொத்தி கொண்டாள். மிகப்பெரிய பயம் ஒன்று மலைப்பாம்பு போல் அவளை சுற்றி பின்னி படர ஆரம்பிக்க செய்வதறியாது சிலை மாதிரி நின்றாள். யார் இவர்கள்? வாசல் கதவின் சாவி இவர்களுக்கு எப்படி கிடைத்தது? எப்படி திறந்தார்கள்? இவர்கள் நோக்கம் என்ன? என்ன நடக்கப் போகிறது இப்போது? தளதளத்து அதிரும் மனதிற்குள் ஆயிரம் கேள்விகள். பிரேம் அமெரிக்காவிலிருந்து வந்திருந்த அவன் நண்பனை பார்க்க அவன் தங்கியிருந்த ஹோட்டலுக்கு போயிருந்தான். அவனை பார்த்து 6 வருஷம் ஆச்சு. திரும்பி வர்றதுக்கு மிட் நைட் 1 மணி 2 மணி கூட ஆகலாம். சில சமயம் ரொம்ப லேட்டானா அவன் ரூம்லேயே தங்கிட்டு காலையில் வந்துடுறேன். நான் வெளியில் பூட்டிட்டு சாவி எடுத்துட்டு போகிறேன். வந்தால் நானே திறந்துக்கிறேன், நீ தூங்கு என்று சொல்லி சென்றிருந்தான். கல்யாணமாகி இந்த 3 மாதத்தில் இதுவரை அவன் இப்படி அவளை தனியே விட்டு போனதில்லை. வழக்கமான அலுவலகம் விட்டு 7 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்து விடுவான். அதிகம் நண்பர்களும் கிடையாது அவனுக்கு. ஆகவே வீடே கதி என்றுதான் கிடப்பான். அந்த அமெரிக்க நண்பன் மட்டும் கொஞ்சம் நெருங்கிய நட்பு. அவன் வரும்பொழுது சந்திக்க வேண்டுமென்று ரொம்ப நாளாக சொல்லிக்கொண்டும் இருந்தான். பிரேம் நள்ளிரவில் திரும்பி வருவானா இல்லை காலையில்தான் வருவானா என்று தெரியவில்லை. இப்போது ஃபோன் பண்ணி கேட்கவும் முடியாது. மொபைல் டீபாயின் மேல் இருக்கிறது, ஆனால் எடுக்க முடியாது. கொஞ்சம் தைரியத்தை வரவழைத்து கொண்டு சப்தமாய் கேட்டாள். யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? அடுத்த கணம் அந்த ஆள் அவளின் கன்னத்தில் ஓங்கி ஒரு அறை விட்டான். எதிர்பாராத அந்த தாக்குதலால் தடுமாறி சோஃபாவில் விழுந்தாள் காயத்ரி. அந்த அறை ஒரு சின்ன பயமுறுத்தலுக்காக என்பதாக உணர்ந்தாள். டேய் மணி, இந்த ராடப்புடி சத்தம் போட்டுச்சுன்னு வெய்யே, இல்லை குன்ற மன்ற எதுனா பண்ணுச்சின்னு வெய்யே,
ஓற்று யோசிக்காத என்றான். இவளிடம் திரும்பி, அங்கேயே உட்காரு என்ன என்று ஆள்காட்டி விரலை ஆட்டி எச்சரித்தான். நாக்கை துருத்தி பற்களால் கடித்து மிரட்டுவது போல விழிகளை உருட்டினான். பிறகு மணி என்கிற அந்த பையன் அந்த ஆளிடமிருந்து இயந்திர கதியில் ராடை பெற்றுக்கொண்டு அவள் தலைக்கு மேல் ஓங்கி பிடித்தவாறு நின்றான். அவளை ஒரு கணம் ஊடுருவி பார்த்தான். அவன் தொண்டைக்குழி லேசாய் ஏறி இறங்கியது. காயத்ரி சோஃபாவில் ஒடுங்கி உட்கார்ந்தாள். அவள் உடம்பு உதறல் எடுக்க ஆரம்பித்திருந்தது. கண்களில் நிறைந்து தழும்பின நீருடன் அந்த பையனை ஏறிட்டு பார்த்தாள். அவனுக்கு ஒரு 16-17 வயது சொல்லலாம் போல இருந்தான். அரும்பு மீசை, மோவாயில் ஆட்டுத்தாடி, ஒல்லியாக அளவாக உயரமாக இருந்தான். அழுக்கான கசங்கிய ஒரு வட்டக்கழுத்து பனியனும் முக்கால் ட்ரௌசரும் அணிந்திருந்தான். பனியனுக்கு மேல் ஒரு சங்கிலி, ராடை பிடித்திருந்த கைமணிக்கட்டில் சிவப்பும் கருப்புமாக கயிறுகளை கட்டியிருந்தான். அவளை உக்கிரமாக முறைத்து கொண்டிருந்த அவன் கண்கள் பொலிவில்லாமல் இருந்தன. ஒண்டியா கீரியா, இல்லை வேற யாருனா வருவாங்களா என்றான் அந்த ஆள். ஹஸ்பண்ட் வெளியில் போயிருக்காரு, இப்போ வந்துருவார் சொல்லும்போது அவள் குரல் நடுங்கியது. அப்படி சொன்னது அந்த ஆளுக்கு லேசாய் பயத்தை உண்டு பண்ணியிருக்குமா என்று பார்த்தாள். அவன் அதை லட்சியம் செய்ததாக தெரியவில்லை. ஆனால் லேசாய் எச்சிலை விழுங்கினான். வர்றட்டும், என்னப்போ என்று உருமினான் அவன். பிறகு அவன் கையில் வைத்திருந்த டார்ச்சை உயிர்ப்பித்து பூனை போல் நடந்து பக்கத்து அறைகளுக்கு சென்று, அவளை தவிர வேறு யாரும் இல்லை என்று அவனும் ஒரு தடவை உறுதிப்படுத்தி கொண்டான். பாத்ரூமை திறந்து பார்த்தான். டீப்பாயின் மேல் மொபைல் ஃபோனை கவனித்து அதை எடுத்து பாக்கெட்டில் போட்டு கொண்டான். அந்த ஆளுக்கு ஒரு 50 அல்லது 55 வயது இருக்கலாம். கொஞ்சம் குண்டாக இருந்தான். சுருட்டை சுருட்டையாக தலைமையில் பான்பரா காவியேறிய பற்கள், கண்கள் ஓரிடத்தில் நிற்காமல் அரைபாய்ந்தன. 20 செகண்டுகளுக்கு ஒரு முறை மடித்து கட்டியிருந்த லுங்கியை மறுபடி மடித்து கட்டி கொண்டிருந்தான். அந்த பையனுக்கு இவன் என்ன ஆக வேண்டும் என்று யோசனை ஓடியது அவளுக்கு. இன்னா புச்சா கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா என்றான். அவன் பார்வை அவள் கழுத்தில் மஞ்சள் கயிறின் மேல் படிந்தது. அவள் பதில் சொல்லாமல் மௌனமாக இருந்தாள். ஏய் கேக்குறல்ல, அதட்டலாக குரல் உயர்ந்தது. லேசாய் தலையசைத்தாள். அதான் பார்த்தேன், ஓட்டுற பொருள் ஒன்றையும் காணும்னு. புச்சா கட்டிக்கிட்ட பொண்டாட்டிய ஓட்டுல தனியாக விட்டுன்னு புருஷன் எங்கேயோ போய்க்கிறான். அடித்தொண்டையில் அதிகம் சப்தம் வராதவாறு பேசினான். அவனிடம் ஒரு மிதமிஞ்சிய பதற்றமும் நடவடிக்கைகளில் லேசான தடுமாற்றத்தையும் உணர்ந்தாள். காயத்ரி இரு கரம் கூப்பி, ஐயா ப்ளீஸ் தயவு செஞ்சு போயிருங்க, இந்த வீட்டில் ஒன்றும் இல்லை, ப்ளீஸ் விட்டுருங்க சொல்லும்போது அவள் கண்களில் விளிம்பில் கோர்த்திருந்த நீர் நேர்கோடாக கன்னத்தில் வழிந்தது. பிரேம், நீ சீக்கிரம் வந்து தொலையேன் என்று மனதில் வேண்டினாள். பீரோ சாவி எங்கக்கிது என்றான். சாவி எல்லாம் தர முடியாது என்றாள் உறுதியான குரலில். சொல்லி முடிப்பதற்குள் மறுபடியே அறைவது போல கையை ஓங்கினான். காயத்ரி அனிச்சையாய் உடல் சுருக்கி கைகளை தடுப்பது போல வைத்து கொண்டாள். முதல் அறை வாங்கிய கன்னத்தில் எழுந்த வலியின் சுவடையே இன்னும் மறையவில்லை. பிறகு அந்த ஆள் வேகமாக அவளை சுவரில் தள்ளி கழுத்தில் கை வைத்து நெறித்தான். அவன் கை நடுங்குவதை உணர்ந்தாள் காயத்ரி. தா பாரு பரதேவதே, ரத்தம் பார்க்காம வேலை செய்யணும்னு பார்க்குறேன், டே மணி செஞ்சிட்றா. மணி ஓங்கிய இரும்பு ராடை இன்னும் கோணத்தை அதிகப்படுத்தி அவள் மண்டையில் இறக்கப் போவது போல் பாவனை செய்ய காயத்ரி முகம் வெளிரி, கொடுத்துறேன் என்றாள். சாமி ஷெல்ஃபை நோக்கி கை காட்டினாள். அவள் இதயம் உச்சஸ்தாயியில் அடித்து கொண்டிருந்தது. முருகா, எந்த அசம்பாவிதமும் நடக்காமல் நீதான் காப்பாற்றணும், பிரேம்
எப்படா வருவனி? பையனுக்கு துளி கூட ஈவு இறக்கமே கிடையாது, போட்டுறான்னா போட்டுருவான் என்று பையனுக்கு சான்றிதழ் கொடுத்தான் அந்த ஆள். பிறகு அவன் அவசரமாக சாமி ஷெல்ஃபில் சாவியை மும்முரமாக தேடுகிற நேரத்தில் வாசக்கதவை பார்த்தாள், யோசித்தாள். எழுந்து ஒரு எட்டு வைத்தால் நெருங்கி விடலாம், மேல் தாழ்ப்பாள் மட்டும்தான் போட்டிருக்கிறது. முடிவு செய்தாள், கொஞ்சம் ரிஸ்க் தான். இருந்தாலும் அந்த பையன் கவனம் சிதறிய ஒரு கணத்தை தேர்ந்தெடுத்து எழுந்து சரேல் என்று கதவை நோக்கி ஓடினாள். அவள் கை தாழ்ப்பாளை தொட்டு இழுப்பதற்குள் அந்த பையன் சுதாரித்து விட்டிருந்தான். அவளை தடுத்து அவள் முடியை பிடித்திழுத்து தரையில் தள்ளிவிட்டான். அவள் முகம் சுவரில் மோதி நிலை தடுமாறி கீழே விழுந்தாள். அம்மா என்று ஈனமாக கத்தினாள். பையன் இப்போது ராடை அவளை பார்த்து நீட்டி நின்றான். அந்த ஆள் சாவியை எடுத்துக்கொண்டு வேகமாய் வந்து அவள் அருகே வந்து தரையில் குத்த வைத்து உட்கார்ந்தான். மறுபடி அடிப்பது போல் கை ஓங்கினான். காயத்தை கண்களை இருக்க மூடி குனிந்து கொண்டாள். ஐயோவென கத்த வேண்டுமென்று தோன்றியதை அதிக பிரயத்தனத்துடன் அடக்கிக் கொண்டாள். உசுர் மேலே ஆசை இல்லையா என்றான். அவன் குரல் தீர்க்கமாக இருந்தது. காயத்தை சர்வநாடியும் ஒடுங்கி போய் கிடந்தாள். அழுகை பீரிட்டு கொண்டு வந்தது. சத்தம் போடாம வா என்று படுக்கை அறைக்கு நடந்தான். அவளை பலவந்தமாய் எழுப்பி அவள் முழங்கையை பிடித்து இழுத்து கொண்டு போனான் அந்த பையன். சின்ன பையன் போல தெரிந்தாலும் அவன் கை உறுதியாய் இருந்தது. அவன் பிடித்த இடத்தில் வலித்தது. அந்த ஆள் பீரோவை நெருங்கி சாவியை போட்டு திறந்தான். டேய் பார்த்துக்க, வேலையை முடிக்கிற வரைக்கும் சத்தம் ஆகாது. அவன் பீரோ லாக்கரில் கைவிட்டு தேடி ஒரு பர்ஸ் கிடைக்க அதற்குள் இருந்த 400-500 ரூபாய் நோட்டுகளை வெளியே எடுத்தான். அதை பாக்கெட்டில் போட்டுக்கொண்டான். வேறு எதுவும் அகப்படாமல் மற்ற ராக்குகளிலிருந்து சொற்ப துணிமணிகளையெல்லாம் வெளியே இழுத்து போட்டான். நகையெல்லாம் எங்கே வச்சுக்கிற? த பாரு, ஒய்ங்க சொல்லிட்டீனா ஒத்தருக்கும் பிரச்சனை இல்லை. ஆமாம், ஆள் கொஞ்சம் வயசானவனாக இருக்கிறான், ஆகவே தொழிலில் தேர்ந்தவனாகத்தான் இருப்பான். அந்த பையனின் முகம் கல் மாதிரி நிர்ச்சலனமாக இருந்தது. கிட்டத்தட்ட அந்த ஆள் எது சொன்னாலும் செய்பவனைப் போல இருந்தான். அவளை கதவோடு சாய்த்து நிறுத்தி ஆயுதத்துடன் அவளையே கண்ணிமிக்காமல் பார்த்து கொண்டிருந்தான். ஆனால் எதன் பொருட்டும் அவன் நிச்சயம் மண்டையில் அடித்து கொல்ல மாட்டான் என்று மட்டும் அவளுக்கு ஏனோ தோன்றியது. அது ஒரு பயமுறுத்தலாக மட்டுமே தெரிந்தது. உறக்க கட்டலாமா என்று யோசித்தாள். ஆனாலும் எதுவும் சொல்வதற்கில்லை. இந்த நொடிக்கு எதுவும் உத்தரவாதம் இல்லை. ஏழாக்கூடமான கோணத்தில் சாய்ந்திருந்ததால் கழுத்து வலிப்பதை உணர்ந்தாள். கண்ணீரை விரல்களால் துடைத்து கொண்டாள். அவளின் அந்த அசைவுக்கு பையன் மேலும் எச்சரிக்கை ஆனான். அந்த ஆள் கட்டிலுக்கடியில் குனிந்து பார்த்து அங்கிருந்து ஒரு பெரிய சூட்கேஸை வெளியே இழுத்து திறந்தான். உள்ளே இருந்த பொருட்களை வெளியே எடுத்து போட்டான். 3 பட்டுப்புடவைகள், 2 செட் சூட்கள், 1 பிளேசர், 2 டவல்கள். துணிகளுக்கிடையே மறைத்து வைத்திருந்த சின்ன பெட்டிக்குள் ஒரு கர்ச்சீப்பில் சுற்றப்பட்டு கொஞ்சம் நகைகள், 1 லெதர் பேக்கில் 3 நோட்டுக்கட்டுகள். தோ கீது பாரு என்றான். வேற எதுனாக்கிதா என்றான் உருமலாக அவளிடம். மொத்தமே அவ்வளோதான். அவளால் பேச முடியவில்லை. தொடர்ந்து, ஐயா, எங்கள் அப்பா அவர் வாழ்நாள் முழுக்க உழைச்சி வரதட்சணையாக கொடுத்த நகை, தயவு செஞ்சு. குரல் அதற்கு மேல் வராமல் தடுக்கி நின்றது. பையன் ஒருமுறை அவளை திரும்பி பார்த்தான். அவன் கண்கள் சுருங்கி விரிந்தன. அந்த ஆள் நோட்டுகளை எடுத்து சர்ரென்று விரல்களால் தாள்களை ஓட்டிவிட்டான். நகைகளை கைகளில் எடுத்து எடை போடுவது போல தூக்கி பார்த்தான். பட்டுப்புடவைகள், பிளேசர், கவர் பிரிக்கப்படாத 2-3 சட்டைகள், நகைகள், நோட்டுக்கட்டுகள், இவைகளை மட்டும் எடுத்து தனியே நகர்த்தி வைத்தான். பிரேம் எப்போது வருவான் என்று யோசித்தாள் காயத்ரி.
ஒருவேளை அவன் இப்போது வந்துவிட்டால் வெளியே பூட்டு திறந்திருப்பது கண்டு சந்தேகப்படலாம். பிறகு என்ன செய்வான்? உறுதியாக தெரியவில்லை. ஆனால் அவன் உடனே வந்தால் பரவாயில்லை என்றிருந்தது. இதய துடிப்பின் வேகம் மட்டும் மட்டுப்படாமல் உயர்ந்த வண்ணமே இருந்தது. அதீத பயத்தில் லேசாய் மயக்கம் வருவது போல கூட இருந்தது. மணி அலர்ட்டாயிரு என்று சொல்லிவிட்டு மேலும் அலமாரிகள், மேஜை டிராயர்கள் எல்லாவற்றையும் குடைந்தான். வேறெதுவும் கிடைக்காத அதிருப்தியில் திரும்பி என்றான். அவளை முறைப்பது போல் பார்த்தான். காயத்ரி வேறு பக்கமாக பார்வையை திருப்பினாள். இரு கைகளையும் இழுப்பில் ஊன்றி மொத்த வீட்டையும் பார்வையால் ஒருமுறை அளந்தான். வாசலை பார்த்தான். லுங்கியை இழுத்து மறுபடி ஒருமுறை சரியாய் கட்டி கொண்டான். சூட்கேஸிலிருந்து வெளியே இறைத்து போட்ட பொருட்களை மறுபடியும் பார்த்தான். கலைந்து கிடந்த பொருட்களுக்கு நடுவே கவிழ்ந்து கிடந்த ஒரு செவ்வக வடிவ பொருளை எடுத்து திருப்பினான். அது ஒரு ஃப்ரேம் போட்ட புகைப்படம். வழக்கமாக ஸ்டூடியோவில் எடுக்கப்படுகிற மாதிரியான ஒரு நடுத்தர வயது தம்பதியினரின் புகைப்படம். அதை எடுத்து சில நொடிகள் சுரத்தில்லாமல் பார்த்துவிட்டு அவளையும் ஒருமுறை பார்த்துவிட்டு கீழே வைத்தான். இதையெல்லாம் தனக்கு சம்பந்தமில்லாத ஒரு காட்சிக்கு சாட்சியாக நிற்பது போன்ற பாவனையில் அந்த பையன் அசையாமல் நின்று பார்த்து கொண்டிருந்தான். தெருவில் ஒரு பைக்கின் சப்தம் கேட்டது. அந்த ஆள் உடனே ஜன்னல் அருகே போய் லேசாய் திறந்து வெளியே நோட்டம் பார்த்தான். அங்கேயே ஜாக்கிரதை உணர்வுடன் கொஞ்ச நேரம் நின்றிருந்தான். பிறகு பையனிடம், டேய் டேய் போதும், அலாத்தையும் எடுத்துக்கணு வா, கெயம்பலாம் என்றான். பையன் கையில் இருந்த இரும்பு ராடை மெதுவாய் தரையில் வைத்தான். வேகமாக நகைகளையும் பணத்தையும் அந்த புது டவல்களில் ஒன்றை எடுத்து மூட்டை கட்ட ஆரம்பித்தான். காயத்ரி கண்கள் வெறிக்க இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருந்தாள். எல்லாவற்றையும் எடுத்து கொண்டிருந்தவன் அந்த நகைகளில் இருந்த ஒரே ஒரு நெக்லஸ் மற்றும் ஒரு பணக்கட்டை மட்டும் அந்த ஆள் பார்க்காத ஒரு கணத்தில் சூட்கேஸ்க்குள் திரும்ப வைத்து பட்டென்று மூடினான். மற்றதை மூட்டை கட்டி கொண்டு விருட்டென்று நகர்ந்தான். காயத்ரி புதிராய் பார்த்தாள். பிறகு பையன் அந்த ஆளின் சட்டை பாக்கெட்டில் கைவிட்டு அவளின் மொபைல் ஃபோனை எடுத்து திரும்பி வந்து அவளிடம் கொடுத்தான். உறைந்து போய் நின்றிருக்கிற காயத்ரியை ஒரு கணம் ஆழமாக பார்த்தான். அவன் கண்களில் இனம் புரியாத ஒரு பரிவுணர்வு மிதந்தது. வாண்ணா போலாம் என்று அந்த ஆளை அழைத்து கொண்டு கதவை திறந்து கொண்டு வாசலுக்கு பாய்ந்தான். காயத்ரி நம்ப முடியாமல் சூட்கேஸை ஒரு கணம் திரும்பி பார்த்தாள். வெளியே கதவு பூட்டப்படும் ஓசை மெதுவாக கேட்டது. ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். எழுத்தாளர் சித்ரன் ரகுநாத். ஒரு சிறு முன்னுரை. 1995 முதல் எழுத்துத்துறையில் இயங்கி வரும் எழுத்தாளர் சித்ரன் ரகுநாத்தின் முதல் கதையான இன்னுமொரு ஞாபகம் கல்கி வார இதழில் வெளிவந்தது. இவர் பல முன்னணி தமிழ் பத்திரிகைகளிலும் இணைய இதழ்களிலும் எழுதி வருகிறார். மனதில் உனது ஆதிக்கம், தொடர்பு எல்லைக்கு வெளியே என்ற சிறுகதை தொகுப்புகள் வெளிவந்துள்ளன. இவர் வெளியிட்டுள்ள பிற மின்னூல்கள் தருணம், ஜபர்சி வடாம், உள்பனியன் மற்றும் ஒரு ரேடியோ விளம்பரம் என்பன. இவரது சில் அவுட் புத்தர் என்கிற கவிதை தொகுப்பு ஒன்றும், கோடிட்ட இடங்கள் என்கிற நாவலும், சித்ரன் ரகுநாத் சிறுகதைகள் என்கிற சிறுகதைகள் புத்தகமும் கிண்டில் பதிப்பு வடிவத்தில் அமேசான் தளத்தில் வெளியிடப்பட்டன. இவர் ஆத்தாடி ஒரு பறவ பறக்குதா என்ற திரைப்பட பாடல் மூலம் பாடலாசிரியராகவும் அறிமுகமானவர்.